ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் புத்தளம் பிரதேசத்தில் இயங்கி வந்த புத்தளம் அல் சுஹாரியா மத்ரசா பாடசாலை மாணவர்களுக்கு விரிவுரை வழங்கிய இரண்டு போதகர்கள் உட்பட நால்வரை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் தில்லினகமகி உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அந்த பாடசாலையின் விரிவுரை ஆற்றியதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 சந்தேக நபர்கள் தொடர்பிலான சாட்சியங்களின் சுருக்கத்தை நாளை மறுதினம் முன்வைக்குமாறு நீதவான் உத்தரவு. இதற்கமைய ஜுசைல் அப்துல், ஹமீத் ஜாஃபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அப்போது அந்த இடத்தில் தங்கியிருந்த இருவர் மற்றும் முகமது அசிபத், அபுபக்கர் சித்திக், ராவுத்தர் நைனா, அசானத் மரக்கார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். நீதித்துறை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டார். எதிர்வரும் நாட்களில் சாட்சியங்களின் தொகுப்பை பரிசீலித்து சந்தேக நபர்கள் தொடர்பில் உரிய உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் நீதவான் தெரிவித்தார். இதற்கிணங்க உலக வர்த்தக மையத்தின் மீதான பயங்கரவாத தாக்குதல்கள் உள்ளிட்ட உலக போர் வரலாற்று அறிக்கைகளை முன்வைத்து அந்த மதரசா பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு இந்த சந்தேக நபர்கள் போர் மனப்பான்மையை ஏற்படுத்தியதாக அப்பள்ளியில் படித்த மாணவர்களின் வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் சட்டமா அதிபரின் பணிப்புரைக்கமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படாததால் விசாரணை அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் 2 வார கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் தொடர்ந்து கஷ்டங்களை எதிர்நோக்கும் அனைவரது உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பதை கனடா நிறுத்தாது என அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ரூட்ரோ தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மே 18ஆம் தேதி என்று நினைவு கூறப்பட்டதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் முடிவடைந்த ஆயுத போரின் போது ஏற்பட்ட துயரமான உயிரிழப்புகளை நாங்கள் சிந்திக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட்ட 1000கணக்கான தமிழர்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர். மேலும் பலர் காணாமல் போனவர்கள், காயமடைந்தவர்கள் அல்லது இடம்பெயர்ந்தனர். தமது எண்ணங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களின் அன்புக்குரியவர்கள் இந்த அர்த்தமற்ற வன்முறையால் ஏற்படும் வலியுடன் தொடர்ந்தும் வாழ்கின்றார்கள் என்று கனேடிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கடந்த ஆண்டு கனேடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக பிரகடனப்படுத்தும் பிரேரணையை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதம், நம்பிக்கை மற்றும் பன்மைத்துவ சுதந்திரத்திற்கு அழைப்பு விடுக்கும் தீர்மானங்களை இலங்கை ஏற்றுக்கொள்வது என்பது எதிர்வரும் ஆண்டுகளில் அந்த நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான அத்தியாவசிய கூறுகளாகும். இந்த நிலையில் உலகெங்கிலும் உள்ள மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பணியை தொடருவோம் என்று தெரிவித்துள்ள கனேடிய பிரதமர், மனித உரிமை மீறல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் 4 இலங்கை அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக தமது அரசாங்கம் தடைகளை விதித்தது என்று நினைவூட்டியுள்ளார். இதேவேளை கனடா அரசாங்கத்தின் சார்பாக தமிழ் கனடியர்கள் நாட்டிற்கு ஆற்றிய பல பங்களிப்புகளை அங்கீகரிக்க அனைத்து கனேடியர்களையும் தாம் அழைப்பதாக கூறியுள்ள அவர், இலங்கையின் ஆயுத மோதலின் தாக்கம் பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் பாதிக்கப்பட்ட அல்லது அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் ஒற்றுமையை வெளிப்படுத்துங்கள் என்றும் அவர் கனேடிய மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய சுற்றுலா முகவர் சங்கம் தமது வருடாந்த மாநாட்டை இந்த முறை இலங்கையில் நடத்த தீர்மானித்துள்ளது. இந்த மாநாடு எதிர்வரும் ஜூலை மாதம் இடம்பெற உள்ளதாக சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் அந்த நாட்டின் 450 உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த மாநாடு அமைவதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.